ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான டேஸ்ட்டில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சுட சுட சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2 டேஸ்க்கு வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு குழம்பு. எல்லாத்துக்குமே இது பிடிக்கும், பிடிக்காதவங்களாம் இருக்க முடியாது. மெடிசினல் வேல்யூ வந்து இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி பிடி கருணை வச்சு குழம்பு பார்க்கல வாங்க. அதுக்கு 2 கருணைக்கிழங்கு, அதாவது பிடிக்கருணைன்னு சொல்லுவோம், இதைய கருணைக்கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த 2 கிழங்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த 2 கிழங்கே போதும். இது நல்லா மண்ணோடு இருக்குது, நம்ம அதெல்லாம் மண்ணெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம குக்கரில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு இந்த 2 கிழங்கும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு சும்மா 10 நிமிஷம் இருந்தால் போதும். நான் விசில் வெயிட் போடல, விசில் வைக்கலை, சும்மா மூடி வச்சுருந்தேன். 10 நிமிஷத்தில் நல்லா பாருங்கள் இந்தளவுக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து மசிச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, இங்கே வர கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதிலே 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு. கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் 1 துண்டு பெரிய துண்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். இது பார்த்திங்கன்னா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். பார்த்திங்களா, ஃபுல் சிம் பண்ணிட்டேன் நான். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கருகாமல் நல்லா வாசனையோடு வறுக்கணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம், எண்ணெயெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ காரத்துக்கு 6 காஞ்ச மிளகாய், அதே சமயம் நிறத்துக்காக 1/5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, கொட்டை நாரெல்லாம் நீக்கிட்டு இதுலேயே சேர்த்திட்டேன் நான். இப்போது கல்லுப்பு தேவையான அளவுக்கு இப்போவே நான் சேர்த்திட்டேன் ரெசிபிக்கு. 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையும் போட்டாச்சு. உப்பு சேர்த்து வறுக்கும்போது அந்த மிளகாய் சேர்த்திக்கிற நெடி எதுவுமே வராது, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து நிறம் மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மிளகாயும் வறுவட்டுருச்சு, பருப்பு நம்ம போட்ட பருப்புகள் எல்லாமே வருங்க நிறம் மாறி இருக்கோம். இந்த அளவுக்கு வந்து வறுத்த போது பொறுமையாக வறுக்கணும், சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் 4 டேபிள்ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் வந்து நான் போட்டிருக்கிறேன். அதையும் நம்ம வந்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். கலரெல்லாம் மாறணும் அப்படி கிடையாது, தேங்காய் நிறம் மாறணும் அவசியம் இல்லை. அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் ஜஸ்ட்டு கொஞ்சம் வதக்கி விட்டால் போதும். இந்த அளவுக்கு இந்த போது அந்த சூட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 1 நிமிஷம் சூட்டில் இருக்கட்டு. இப்போது 1 நிமிஷம் கழித்து நம்ம தட்டுக்கு வந்து மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஆறட்டு, அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா ஆறட்டு. இப்போ பாருங்கள், நல்லா பொடிஞ்சிருச்சு, இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போது ஆறிச்சு. இப்போ மிக்சர் ஜாருக்கு சேர்த்திட்டு முதல் இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். பல்ஸில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி பல்ஸில் போட்டுக்கோங்க. உடனே தண்ணி ஊற்றிட வேண்டாம், பல்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி குறகுறப்பாக அடிச்சுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்ல வாசனையோட கம கம வாசனையோட மசாலா ரெடி. இப்போ ஒரு கடாய், வேற ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் முக்கியம். 3 டேபிள்ஸ்பூன்லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். சூடான உடனே தாளிப்பு வடகம் கொஞ்சம் போல், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சேர்த்திக்கிறோம் எல்லாமே, வெந்தயம் கடுகு எல்லா சீரகெல்லாம். தாளிப்பு வடகம் வாசனைக்காக நான் கொஞ்சம் போட்டுட்டு 1 கைப்பிடி பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து, அதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தாங்க முக்கியம் இந்த குழம்புக்கு, ரொம்ப ரொம்ப. நம்ம இன்னும் கூட சேர்த்தலாம், நம்ம 2 கிழங்கு தான் எடுத்துருக்கறனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறேன். இப்போது ஒரே ஒரு தக்காளி, ஆல்ரெடி நம்ம புளி சேர்த்திக்கிறனால தக்காளி வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போது நம்ம அதுக்கு வந்து தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மசிச்சு விட்டுக்கலாம் இந்த கிழங்கை, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம கட் பண்ணி வேணாலும் நீங்கள் போடலாம், நான் வந்து மசிச்சு சேர்த்திக்கிறேன். இப்போ கிழங்கெல்லாம் அதில் சேர்த்திட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு வந்து நம்ம வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். மசாலாவோட வாசனை தான் சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டல, ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சது தான், இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடணும். பாருங்கள் இந்த கொதி வர மாதிரி இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வரும் லைட்டாக, அந்த டைம் வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கிற பாருங்கள், கொஞ்சம் பார்க்குறக்கு இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும், நல்லா கொதிச்சு வரும்போது திக்காயிரும் பாருங்கள். இந்தளவு விட்ட போது இப்போ லிட்டு போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம் கொதிக்கட்டும். இப்போது 10 நிமிஷத்துக்கு பக்கமே ஆகுது, இடையில ஒரு தடவை நான் வந்து கலக்கி விட்டேன். இப்போ பார்த்துடலாம், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வீடே மணக்கிற மாதிரி தான் இருக்குது நிஜமாகவே. அந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு திக்காயிருச்சு, இந்தளவு திக்காக வந்தால் போது நல்லாயிருக்கும். நம்ம அந்த சுட சுட சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. வந்து இந்த பிடிக்கரணை வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருமே சேர்த்திக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் மேலாப்பில் விட்டுக்கலாம், கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு. இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் பவுலுக்கு மாற்றலாம். இப்போ வந்து சூப்பரான பிடிக்கரணை குழம்பு வந்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு குழம்பு ரெசிபி. நல்லா காரசாரமாக வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னா இந்த குழம்பு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். நல்லா ஒரு அருமையான டேஸ்ட்டில் நல்லா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். இதுக்கு வந்து காம்பினேஷன் நான் பொரியல் எதுவும் செய்யலை இன்றைக்கி. இன்றைக்கி முருங்கைப்பூ வச்சு வடை பண்ணிக்கிறேன், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.